கோவையில் கொரோனா தொற்று சமீப நாட்களாக அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் வணிகர்களின் பாதுகாப்பு கருதியும் பொதுமக்கள் நலன் கருதியும் வரும் திங்கட்கிழமையிலிருந்து காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டும் கடைகளை திறந்து வியாபாரம் செய்ய வணிகர் சங்கத்தினர் முடிவு செய்துள்ளனர். கோவையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களான பெரிய கடை வீதி, ரங்கே கவுண்டர் வீதி, தாமஸ் வீதி, வைஷியால் வீதி, தேர்முட்டி ஆகிய பகுதிகளில் 5000-க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கின்றன. இந்த பகுதியில் இருக்கும் கோயம்புத்தூர் மளிகை வியாபாரிகள் சங்கம், தமிழக வியாபாரிகள் சம்மேளனம், கடைவீதி கிளை, கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன், சமையல் எண்ணெய் வியாபாரிகள் சங்கம், டி கே மார்க்கெட் வியாபாரிகள் சங்கம், வெள்ள வியாபாரிகள் சங்கம், மாவட்ட பிளாஸ்டிக் விற்பனையாளர்கள் சங்கம் என 7 அமைப்பினர் இணைந்து இந்த முடிவை எடுத்திருக்கின்றனர். மேலும் கிளை பகுதியில் உள்ள கடைகளையும் இதே கால நேரத்தை கடைபிடிப்பது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்தனர். வியாபாரிகள் ஒரு வாரம் கடையை கூட மூட தயாராக இருப்பதாகவும், பொதுமக்கள் மாஸ்க் அணியாமல் வருவதாகவும், தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக விற்பனை நேரத்தை தாங்களாகவே குறைத்துக் கொள்ள முடிவு செய்திருப்பதாக வணிகர் சங்க நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். என் பேர் சவுந்தரராஜ், கோவை மாநகர செயலாளர், தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அடுத்தபடியாக கோவை மாவட்டத்தில் கொரோனா பெருகி கொண்டு இருக்கிறது. அங்கே வந்து மின்னல் வேகத்தில் வருது, இங்கே படிப்படியாக ஏறிக்கிட்டு இருக்கு. அங்கேருந்து வர்றவங்க, மற்ற மாநிலத்திலேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் அதிகமாகுது. அதனால் நாங்கள் ஒரு டி கே மார்க்கெட், இன்றைக்கி வந்து பொதுமக்கள் கூடுறது இடம் வந்து டி கே மார்க்கெட்டு, மொத்த வியாபாரிகள் சங்கம், ரங்கே கொண்டு வீதி, இந்த மாதிரி கடைவீதிகளை தான். அதனால் ஒரு 7 சங்கம் சேர்ந்து ஒரு இன்றைக்கி வந்து ஒரு 4 மணி நேரம் குறைச்சி, முதல்ல 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. இதை நாங்கள் வந்து காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளே கடை சாத்திரதா முடிவு பண்ணியிருக்கோம். முடிவு பண்ணிவிட்டு, ஏன்னா எங்களால் வந்து வியாபாரிகள்னால் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறக்காக கடைகளும் திறந்து வச்சு சமூக விலகலும் நாங்கள் கடைப்பிடிச்சிட்டு வர்றோம். எங்களால் வந்துடுச்சு, வியாபாரிகள்னால் கொரோனா வந்துடுச்சுன்னு யாருமே சொல்லக்கூடாதுங்கிற ஒரே சமூக பரவல் காரணமாக தான் நாங்களே முடிவு பண்ணியிருக்கோம். இதே இது கோவை மாவட்டம் முழுவதும் மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களுக்கு இந்த ஒரு 4 மணி நேரம், ஏன்னா ஒவ்வொரு சங்கமாக தீர்மானம் போடுறதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு உத்தரவு போட்டாங்கன்னா அதை கடைப்பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரியே காலையில் 7 to 6 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் எங்களுக்கு டைம் ஒதுக்கி கொடுத்தாங்கன்னா அனைத்து கடைகளும் நாங்கள் அடைக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். இல்லை ஒரு வாரம் லாக்டவுன் பண்ணணும், சென்னை மாதிரி மத்தியானம் 2 மணி வரை கடையை திறந்துருங்க, மீதியெல்லாம் சாத்திடுங்கன்னு சொன்னாலும் நாங்கள் அதுக்கும் வியாபாரிகள் எல்லாம் ரெடியாக இருக்கோம்.